நான் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோல நீங்க பார்க்க போற கிளிம்ஸ் அது. லவ் பண்ணிருக்கீங்களா? நானும் என்ன பாக்குறாங்க தெரியல நீங்க. ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சேலஞ்ச் பண்ண போகிறோம். வாட்டர் சேலஞ்சுனா தண்ணி மட்டும் குடிக்கிறது கிடையாது, நீராதாரம் எல்லாமே நம்ம ஊரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சு ஒரு சேலஞ்சு வேணும் மாதிரி பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நிறுத்து நிறுத்து, சம்மர் முடிஞ்சு 4 மாதம் ஆச்சு இப்போ வீடியோ போட்டு, ஏன் யான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்? யோ என்ன கண்டென்ட் கிரியேட், சம்மர்லாம் ஒன்றும் முடியல சரியா? அதாவது என்ன முடியல, என்ன பாக்குறாங்க ஞாபகம் தெரியா நீங்க? ஏன் அடிக்கிற குளிர்லாம் பாய போத்தி படுத்துட்டு இருக்கிற, நீ என்னன்னா சம்மருங்கிற, முடி இப்படி பறக்குது, காலையில தான் மழை அடிச்சு ஓட்டுது, நீ சம்மர் தாயா? இது எங்க இது சம்மர் தானங்குது, என்ன இவன் பேசிட்டு நீங்க கேட்டு? நானும் பாத்துட்டே இருக்கேன், நீயா சம்மர்? யோ சம்மர் தாயா, லூஸ் போட்டு பேசிட்டு நீ? சரி நீ போதல் இருக்க போல சம்மர். ஹலோ மக்களே, நான் உங்கள் பட்ஜெட் பத்மநாதன். நம்ம இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய சேலஞ்ச் எல்லாம் பண்ணிருக்கோம், நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரி மறுபடியும் ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்க போறோம். அந்த சேலஞ்ச் பண்றது நல்லதா கெட்டதா, இதை நீங்க ஃபாலோ பண்றீங்க, நீங்க ட்ரை பண்றீங்களா, அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்ல உங்க கேஸ் கெட்டதா அமையுமா அப்படிங்கறதுக்காக நம்ம ஒரு டாக்டர் பார்த்து பேசுவோம். வாங்க வீடுகளுக்கு. வணக்கம் மேடம். நான் வந்து பார்த்தா பட்ஜெட் பத்மநாதன் ஒரு சேனல் நடத்திட்டு இருக்கோம், விளாக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோம். உங்களோட கிளினிக் பத்தி உங்களை பத்தி ஏதாச்சும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் வந்து டாக்டர் உமாதேவி, சித்தா டாக்டர். ஒரு 26 இயர்ஸா இங்கே வந்து சித்தா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன கேட்கணும் சொல்லுங்க. அது நம்ம சேனல் வந்து பார்த்தா சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக லிக்விட் ஐட்டமா சாப்பிட்டு சேலஞ்ச் பண்ண போறோம். அதனால ஏதாச்சும் மக்களுக்கு ஏதாச்சும் இப்போ மக்கள் ஃபாலோ பண்ணாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் டீமேட்டேஸ் இருக்கா அப்படிங்கிறதுனால ஒரு டாக்டர் கூட்டி கேட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாங்க. ஓ பரவாயில்ல, யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வாட்டர் தெரப்பி மாதிரி பிடிச்சிட்டு சேலஞ்ச் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக வாட்டர் மாதிரி வாட்டர் ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தால் மக்களுக்கு வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமானு கேட்க வரீங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒபிசிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீராகாரம் மட்டும் குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் அதாவது நச்சுக்களை வந்து டாக்ஸினை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவே கூட அவங்க பண்ணலாம். வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நீராகாரம் மட்டும் சாப்பிட்றது அப்படின்னு வச்சுட்டோம்னா இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம். இதனால ஒரு அல்சரோ அந்த சைடு எஃபெக்டோ எதுவுமே வராது. ஆனால் இப்போ ஃபாஸ்டிங் ஓகேங்க, பட் நான் என்ன பண்ணான்ட்ருக்கேன்னா எல்லா நீராதாரமே காமிச்சிடலாம் ஒரு வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி பண்ணாட்டுருக்கோம். அது பண்ணுன்னா ஏதாச்சும் கெட்டதா? ஏன்னா நான் வந்து இப்போ 1 டே தான் பண்ண போகிறோம். ஃபாஸ்டிங்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வாரம் ஒரு டைமே இல்லை மந்த்லி ஒரு 4-5 டே மாதிரி பண்ணலாம். நான் பண்ணுறது சேலஞ்ச் கரெக்டுங்களா இல்லை இல்லை பண்ணலாம்? ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியாதா, நீராகாரம் என்னென்ன இருக்குன்னு நல்ல நல்ல விஷயங்களா நீங்கள் காமிக்கலாம். ஓகே, என்னென்ன லிக்விடேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத காமிச்சிட்டா இன்னும் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும், தாராளமாக பண்ணலாம். அப்போ ஈஸியாக அவங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்டேக் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நல்ல விஷயம்தான். கஸ்ட் நம்ம இந்த சேலஞ்சில் ஃபஸ்ட்டு எடுக்க போகிற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கரும் ஜூஸு. கரும் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாந்த கீர்ஸில் வெறும் 10 ரூபா தான். அதுவும் இல்லாமல் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அஸ்கா போட மாட்டாங்க, அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை ஆர் கரும் சக்கரை அதெல்லாம் போட்டு சூப்பராக கொடுப்பாங்க. குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும், வெறும் 10 ரூபாய்க்கு. என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிங்க்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 AM. இப்போருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் பேக்கரி. இங்கே நம்ம வந்து பண்ணவே சாப்பிட்லாம். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி ஒரு ஸ்பாட்டாக இருக்கும், அந்த மாதிரி எனக்கும் இங்கே. மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் குடிச்சிட்டுக்கிறோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30 பக்கம் இருக்கும். சும்மா சரி அரிசி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக லிக்விட் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், அதனால பூஸ்ட் குடிச்சிட்ருக்கோம். டேஸ்ட் வைஸ் பெட்டராக இருக்குது, என்ன கொஞ்சம் ஓவர் இனிப்பாக இருக்குது. நம்மளோட சேலஞ்சில் அடுத்து என்ன லிக்விட் ஐட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், நன்னாரி. நம்ம நன்னாரி ஜூஸ் போடுவோம்.
கைஸ் நான் மூணாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 பக்கம் இருக்கும் கரெக்டாக, மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு என் லிக்விடாக இருக்கிறதுனால, பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லாதனால இது நான் வந்து பார்த்தா எடுத்துக்கிட்டேன். 1000 தான் கடையில் போய் வாங்கி குடித்தாலும் வீட்டில் போய் குடிக்கிற டேஸ்ட் தனியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கைஸ் நம்ம ஜூஸ் கடை, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. நிறைய இடத்துல இப்போல்லாம் நான் பார்க்குறதே இல்லைங்க. அதுவும் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீடு கிட்டே ஒரு 3 இருக்குது, பட் இங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கு. மணி இப்போ கரெக்டாக வந்து பார்த்தா 11:30 ஆச்சுங்க. இந்த 11:30 நான் முடியல. ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்து பார்த்தா 11 குடிச்சிருக்கோம். நம்ம கரெக்டாக மணி வந்து பார்த்தா 1:15 இருக்கும், மத்தியான டைமு. 11 குடிச்சிருக்கோம். அடுத்து என்ன குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன குடிக்க போகலான்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். கைஸ் சத்தியமாக குடியில் 11 குடிச்சிட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டேன் ஹோப் காலேஜ் கிட்டே. லிக்விடாக இருக்காமல் சரி நம்ம கொஞ்சம் லைட்டாக சாலிட் கலந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரியோவில் வந்து பார்த்தா ஓரியோ மில்க் ஷேக் வாங்கி குடித்தேன். மேரியோனாலே ஓரியோ தாங்க ஃபேமஸு, கோயம்புத்தூர் நிறைய இருக்குது. ஹோப்ஸ்லேருந்து டேரெக்டாக ரிட்டர்ன் வந்து ஒண்டிப்போதூரில் இளநி வாங்கி குடித்தேன். இங்கே வந்து பார்த்தா இளநி வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா. டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், நிறைய தண்ணி இருக்கும். இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆச்சுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா கிளம்பிட்டேன், சரி ஒர்க்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஒரு 5:00 மேலே நம்ம வந்து பார்த்தா டவுன் ஹால் பக்கம் போகலாம்னு சொல்லிட்டு டவுன் ஹால் வந்திருக்கேன். டவுன் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகர் தண்டா குடிக்கலாம், ஏன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லிக்விடு கலந்த ஒரு சாலிடு தான். அதனால் வந்து பார்த்தா இது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சத்தியமாக இந்த சேலஞ்செலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதாவது நீங்கள் ஃபுட்டி லவராக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, ரொம்ப பசி எடுக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த மாதிரி டயட்டெல்லாம் இருந்திருக்கேன், ஃபாஸ்டிங்கெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். எனக்கு இது புதுசாக இருக்குது. கைஸ் டவுன் ஹால்லேருந்து வரதுக்குள்ள மறுபடியும் பஸ் எடுத்துருச்சு. அதனால் வந்து பார்த்தா ஒண்டிப்புதூரில் மிஸ்டர் சோடா அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய இருந்துச்சு, பிளானட் சோடா, மிஸ்டர் சோடா அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ இங்கே ஒன்று இருக்குது. இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சோடா ரொம்ப ஃபேவரட்டு. இங்கே வந்து பார்த்தா ஐஸ்கிரீம் சோடா வாங்கி குடித்தேன். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. 10 ரூபா சாசை ஊற்றி குடிச்சா எப்படி இருக்கும் கேஸ். அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட்டெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப் குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இன்றைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப் குடிக்க வந்தோம். இங்கே சூப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், பட்டு ஒண்டிப்பூரில் ஸ்பெஷல் கடை ஒன்று இருக்குது, அதையும் நான் அடுத்த ஷார்ட்ஸில் ஒன்று நான் உங்களுக்கு போடுறேன். சூப்புக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் கடை ஒண்டிப்பூரில் இருக்குது, அதை நான் தனியாக எடுத்து உங்களுக்கு போடுறேன். லவ் பண்ணியிருக்கீங்களா? மொக்க வாங்கியிருக்கீங்களா? லவ் பண்ணி மொக்க வாங்கியிருக்கேன். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரா மசாலா தான், பீரெல்லாம் கிடையாது, நார்மல் தான். இந்த வாட்டர் கேன் பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். மாப்பிள்ள நம்மளுக்கு கொஞ்சம் என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க மேடம்? கைஸ் இது வந்து பார்த்தா சோடா கடை. இங்கே வந்து பார்த்தா நிறைய ஃப்ளேவர்டு சோடா கிடைக்கும் 10 ரூபாய்க்கு. ஃப்ரூட் பீர் வாங்கலாம் தான் வந்தோம், பட் இந்த வீடியோவுக்கு அதுவும் கூட எங்களுக்கு கிடைக்கல. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமருக்காக ஒரு ஃபன்னிக்காத வீடியோ எடுத்திருக்கேன். டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால் அண்ட் லிக்யூர் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இது மது கிடையாது. உங்களுக்கு நல்லாவே ஜூம் பண்ணிக்காமே ஜூம் பண்ணிக்காமீங்க. அதாவது ப்ரௌன் கலர் இருக்கும், பார்த்தாலே தெரியுது ஜூஸ்ன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இது ஜஸ்ட் ஒரு வீடியோ கதை பண்ணேன். ஏன்பா எனக்கு வச்சு சரக்கு ஏன்ப்பா எடுத்து குடிச்ச? வேறு இதில் தண்ணி மிக்சிங்கும் இல்லை, என்ன பண்ணுறது? இந்த கருக்கில் ஆஹா நான் நைட் எப்பவுமே தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி இது எடுப்பேன்.
ஹலோ கைஸ், இது நான் சாப்பிட்ற ப்ரோட்டீன் பவுடர் பிராண்டு பிக் மசில் வே ப்ரோட்டீன். இதுலேயே அது போனால் மூணு வே ப்ரோட்டீன் இருக்குது, கோல்டு வே, க்ரூடு வே, எசென்சியல் வே, இது மூணு இருக்குது. இதில் நான் வந்து போனால் க்ரூட் வே ரொம்ப ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், பெஸ்ட் ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்கேன் எனக்கு, நான் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி எசென்சியல் நல்லாயிருக்கும், ரேட் கம்மியில். கோல்டு வே பெஸ்ட்டு, சரிங்களா? இந்த பிராண்டில் நான் இந்த பிராண்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன வே ப்ரோட்டீன் எடுங்க, பட் நல்ல குவாலிட்டியாக, நல்ல ரேட்டிங் உள்ள, நல்ல பிராண்டோட சாப்பிடு. ஏன்டா சாப்பிட சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும் சாப்பிடுங்க. ஜிம்முக்கு நீங்கள் போகிறீங்க, மசில் டெவலப் நல்லா டெவலப் பண்ணணும், அதாவது மசில் டெவலப் பண்ணணும்னா ஏதோ இந்த மாதிரிலாம் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படின்னா வே ப்ரோட்டீன் எடுக்கிற ரொம்ப நல்லது தான். வே ப்ரோட்டீன் ஒன்றுமே இல்லைங்க, பாலில் லெமன் புழுந்துட்டால் பன்னீர் வருமா, அதில் கீழே வந்து போனால் பச்சை கலரில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வந்து போனால் பவுடர் ஆக்குறாங்க, அவ்வளோதான் வே ப்ரோட்டீன். அந்த கடையில் சாப்பிட்றோம் அந்த பேல் பூரி காளானு அதெல்லாம் சாப்பிட்றோம், அதுக்கு போல் இது சாப்பிட்டு போகலாமே. சிம்பிள் லிக்விட் சேலஞ்ச் பண்ணி பண்ணி எனக்கு என் பாடியில் இருக்க லிக்விட் எல்லாம் வேறையே வருது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் எல்லா வீடியோஸும் பாருங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் டட்டா பை பை. மனசு ஆடு.